ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3ல் நேற்று இது பார்த்துருப்போம், பாதி பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். அது அப்படியே கொஸ்டின் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ அந்த கொஸ்டினுக்கு எழுதிக்கிறீங்க. லெவன்லேருந்து 20 வரைக்கும் அப்ளிகபிள் ப்ராப்ளம் மாரி தான் இருக்கும். அதை நானும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த கொஸ்டின் எழுதிக்கிறீங்க, அந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஸ்டின் எழுதிக்கிறீங்க. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் அதை அப்படியே நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3, இந்த கொஸ்டின் நான் உங்கள் புக்கில் வீடியோவை காமிச்சிருப்போம், அதை நல்லா படிச்சிங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? அங்கே பார்த்திங்கன்னா 4 குரூப் இருக்குது. இப்போ வந்து ரிலேஷன் எப்படின்னா, எக்ஸ்லேருந்து எக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், அப்போ ஏங்கிறதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்யூஷன், ஏ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, பி வந்து நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, செக்ஷன் வந்து 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி பார்க்குறோம், அதாவது நிறையா மாணவர்கள் ஒரு குரூப்பில் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ இது என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க. டைரெக்டாக டிஃபைன் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக, ஃபஸ்ட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷனாக, அதே இன்வர்ஸ் மாற்றி போட்டாலும் அது ஃபங்க்ஷனாக அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைரெக்டாக அதனுடைய ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 120 மாணவர் இருக்கிறாங்க, அதாவது 4 பேர், 3 பேர் கூட ஒரு குரூப்பில் இருக்கலாம், அல்லது இன்னும் 5-6 பேர் கூட இன்னும் சேர்த்து ஒரு குரூப்பில் இருக்கலாம். ஸோ இந்தமாரி கண்டிப்பாக இருக்க முடியும். அப்போ இன்னும் மீதி இருக்கிறவங்க ஒவ்வொரு குரூப்பாக இப்படி செலக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக 4 குரூப்பில் 120 மாணவர்களும் சேர முடியும். ஸோ அப்போ எஸ் ஃபஸ்ட்டு இது, எஸ் த ரிலேஷன் இஸ் த ஃபங்க்ஷன் எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் ஏ ஹேஸ் சேம் செக்ஷன் இன் பி, சம் செக்ஷன் இன் பி, அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ இது என்ன ஆகுங்க ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது வந்து டயக்ராம் மூலிமா, ஏரோ டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்போ 4, 5, 6 வேறு குரூப்பில் இருப்பாங்க, அந்தமாரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அங்கே ஒவ்வொரு குரூப்பில் இருப்பாங்க. இப்போ இன்வர்ஸ், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் கிடையாது, அதாவது இதனுடைய லாபங்க, த இன்வர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் ஃபங்க்ஷன். ஒய், இப்போ பாருங்கள், இது குரூப்னு எடுத்துக்கிறீங்க, ஏதாவது இது பி, இது ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பியில் வந்து இது குரூப் இருக்குது, இங்கே ஏவில் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ஒரே குரூப்பில் பாருங்கள் 1, 2, 3, 4, அதாவது மீனிங் என்ன ஆகுதுன்னா, ஒரே பையன் வந்து 4 குரூப்பும் எடுக்க முடியாது, அந்தமாரி மீனிங். அப்படி தான், எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்தால் ஒன்றா மேக்ஸ் பயாலஜி அல்லது பியூர் சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் அப்படி தான் சேர முடியும், ஆனால் ஒரே பையன் வந்து 4 குரூப்லேயும் இருக்க முடியாது. ஸோ அதனால் இதனுடைய இன்வர்ஸ் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, சின்ஸ் ஒன் செக்ஷன் வில் மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட், அப்படி தான் இருக்க முடியும். அதனால் இது வந்து இன்வர்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷனு, இன்வர்ஸ் மாற்றி போட்டால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, செகண்ட் சம் நேற்று ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன், அது போட்டீங்க பாருங்கள், போடாதீங்க அப்படியே பார்த்துங்க. அது அப்படியே நேற்றே சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துங்க, நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டானு பார்த்துங்க. பென்சிலில் எழுதுறது பென்சிலில் தான் எழுதணும், ஓகேங்களா? இது நம்ம 10th பார்த்துருப்போம், நான் ஹோம்ஒர்க்காக இதை நேற்றே கொடுத்துருப்பேன். இதே 3rd சம், இங்கே பாருங்கள், 3rd சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குறேன், இங்கே இருக்குது பாருங்கள், 3rd சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இதுதான், ஓகேங்களா? பென்சிலில் போட்டிருப்போம், அதை நீங்கள் பேனால் போட்டுங்க. இது வந்து 4th சப்டிவிஷன், இங்கே இருக்குங்க 4th சப்டிவிஷன், இது இதனுடைய ஆன்சர். அடுத்தது இது 5th சப்டிவிஷன், ஓகேவா? நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துங்க. நேற்று நான் இது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், ஓகே. 4th ஒன்றில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை 1-to-1 ஃபங்க்ஷனாக, 1-to-1 ஆன்-to-1னஸ் அதை பற்றி இது பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது ஃபங்க்ஷனான்னு வந்து நம்ம அந்த ரிலேஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஃபங்க்ஷனான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம், ஓகே. இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் புக்கில் வீடியோ அப்படியே பார்த்து கொஸ்டின் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு F from A to A, அதுக்கு அதுவே ஃபங்க்ஷனாக இருக்க முடியுமா, இந்த நிபந்தனை கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா? நான் டயக்ராம் மூலமாக போட்டால் ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், ஏ வந்து சிக்கு போகுது, பி வந்து சிக்கு போகுது, சியு வந்து பிக்கு போகுது, ஓகேவா? கண்டிப்பாக எஃப் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும், ஆனால் எஃப் இஸ் நாட் 1-to-1 அண்ட் ஆன்-to-1. ஏன், இங்கே பாருங்கள், ஒரு எலமெண்ட்டு மீதி இருக்குது, ஓகே. அது 1-to-1 அப்படின்னு சொல்லலான்னா சொல்ல முடியாது, ஏன்னா ஏவும் பியும் ஒரே இதங்க குடிக்குது. ஸோ அப்படி சொல்ல முடியாது. நம்ம இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, 10th நோட்டு எடுத்து வச்சு பார்க்குறீங்க,
ஒன் டூ ஒன்னா ஆன் டூனா எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆன் டூன்னு சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு இதுங்க ஒன்றை குறிக்கிதான், ஆனால் எலமெண்ட் மீதி இருக்கக்கூடாது, ஆனால் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆன் டூவாகவும் இருக்க முடியாது, ஒன் டூ ஒன்னும் இல்லை ஆன் டூவும் இல்லை. ஓகேவா? அடுத்தது செகண்ட் கண்டிஷன் இது கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு செக் பண்ணுறோம், இதேமாரி டயக்ராம் ஏரோ டயக்ராம் போட்டுக்கிறோம். இதில் எஃப் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏ ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது, எங்கே பாருங்கள், எக்ஸுக்கு ரெண்டு இமேஜ் இருக்குது, ஒய் இசட்னு ரெண்டு இமேஜ் வருது பாருங்கள், எக்ஸு ஒய்யை பிடிக்குது, மறுபடியும் எக்ஸ் இசட் பிடிக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் இங்கே ஒய்க்கு இமேஜே கிடையாது. ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லை, ஆனால் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ எஃப் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஏபி ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, இந்த ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அங்கே கொடுத்துருக்கிற நாலு சப்டிவிஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தர சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நெய்தர் ஒன் டு ஒன் நார் ஆன் டூ. ஓகேங்களா? அப்போ நெய்தர் ஒன் டு ஒன் நார் ஆன் டூ, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே ஏவை குடிக்கிற மாரி போட்டால் அது கண்டிப்பாக ஒன் டு ஒன்னாக இருக்க முடியாது, ஒன் டு ஒன்னாகவும் இருக்க முடியாது, ஆன் டூவாகவும் இருக்க முடியாது. இது பேர் என்னென்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அங்கே பாருங்கள், ஒன்று வந்து ரெண்டு, ஒன்று ஏ ரெண்டு ஏ மூணு ஏ ஃபோர் ஏ எல்லாம் ஒன் ஏ குறிக்கிறதுனால இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒன் டு ஒன்னாகவும் இருக்காது, ஆன் டூவாக இருக்காது. அடுத்தது பாரு, நாட் ஒன் டு ஒன், ஒன் டு ஒன்னாக இருக்கக்கூடாது ஆனால் ஆன் டூவாக இருக்கணும், அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடு அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுக்கவே முடியாது. ஒய் நாட் பாசிபிள் இதுதான் இதுக்கான ஆன்சர். எப்படி எதனா அலங்க பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், ஒன்று வந்து ஏ குறிக்கிறது, இப்போ பாருங்கள் மீதி ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒன் டு ஒன்னாக இருக்கக்கூடாது, ஆனால் ஒன் டு ஒன்னாக இருக்கக்கூடாது தான், ஆனால் ஆன் டூவா அப்படின்னு கேட்டால் ஆன் டூ இல்லை. ஏன்னா இங்கே ரெண்டு எலமெண்ட்டு ஒன்று, மீதி எலமெண்ட்டே வரக்கூடாது. ஆன் டூன்னா என்னது, இங்கே மீதி எலமெண்ட்டே இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே எலமெண்ட் மீதி வரதுனால அது ஆன் டூன் கிடையாது. ஸோ அப்படி சொல்லவே முடியாது. இது ஒரு சும்மா டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஆனால் ஆன்சர் வந்து இதுதான், நாட் பாசிபிள். ஓகேங்களா? அதேமாரி ஒன் டூ ஒன்னாக இருக்கணும் ஆனால் ஆன் டூவாக இருக்கும், அதுக்கும் சொல்ல முடியாது, அதுவும் நாட் பாசிபிள் தான். அது வேணால் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாரி ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூனா ஈக்குவலாக இருக்கணும், ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து அங்கே இருக்கிற தனித்தனியாக தனித்தனி இமேஜாக இருக்கணும், அதேமாரி இருக்குது. ஸோ இது ஒன் டு ஒன்னையும் குடிக்கணும், ஆன் டூவையும் குடிக்கணும். ஸோ இதையும் எழுதணும். ஸோ இதுதான் ஃபிஃப்த்து சம்கான இது. அடுத்து சிக்ஸ்த்து சம் நேற்று போர்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன், அது வேணால் பார்த்துங்க டவுட்டுங்க. இங்கே கொஞ்சம் அடித்தல் திருத்தலாக இருக்கும், நான் போர்டில் நேற்று தெளிவாக போட்டிருப்பேன், அது பார்த்துங்க. ஆன்சர் இங்கே இருக்குதுங்க டொமைன். அடுத்தது செவன்த் ஒன்று நேற்று போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இது பென்சில் எழுதிக்கிறதுனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பில் நான் நேற்று சொல்லியிருக்கோம், அதே தான் டொமைன் இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கான ஆன்சர். அடுத்தது எயித் ஒன்று நேற்று எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன், அதையும் பார்த்துங்க. அப்படி ஓகே, இப்போ நைன்த்து சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது நடத்தில் இப்போ இதிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷோ தட் த ரிலேஷன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ இஸ் எ ஃபங்க்ஷன் ஃபார் எ சூட்டபுள் டொமைன், பைண்டு டொமைன், பைண்டு த டொமைன் அண்டு ரேஞ்ச். ஸோ டொமைனும் ரேஞ்சும் என்னான்னு கேட்குறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறத எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்போ மல்டிப்ளை ஆகிற ஒய் இருந்தாலும் தான் ஆகும், டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. ஓகேவா? இது ஃபார்முலா மாரி நினச்சிங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று என்னது இது, எக்ஸ் டூன்னு என்னது இங்கே ஒய் டூன். அதாவது இதைத்தான் எக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம், எக்ஸ் டூன்னு எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறேன்னா, இங்கே எக்ஸ் ஒன்னா அங்கே ஒய் ஒன் போகிறோம், எக்ஸ் டூனா அங்கே ஒய் டூன்னு போகிறோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த டூ ஒன் டூவும் மேலே இருக்கிற டூ டூ கேன்சலு. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒன்று இருக்குங்களா? அடுத்தது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஒய் டூ ஈக்குவல் டு ஒய் ஒன்று கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ மாற்றி எழுதிட்டேன். ஸோ இதிலேருந்து என்ன சொல்லலாம், இப்படி வரதுனால எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதாவது இங்கே பாருங்கள், இப்படி சொல்லி இந்தமாரி வந்துச்சுன்னா அது பேர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன். நேர்த்தே சொல்லியிருக்கேன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அது, ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூன்னு தான் வருது. ஸோ அது கண்டிப்பாக என்னது, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதனுடைய டொமைன் என்ன இருக்குதுன்னா, ரியல் நம்பரில் ஜீரோவை தவிர மீதி எல்லாம் இதுக்கு டொமைனாக இருக்கும். அதேமாரி ரியல் நம்பரில் ஜீரோவை தவிர மீதியெல்லாம் இதுக்கு ரேஞ்சாக இருக்கும். ஸோ டொமைன் ரேஞ்சு தான் இந்த சமுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்தது டென்த் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் அப்படியே இதாக சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துங்க. இதில் கொஞ்சம் அடிக்கல் திருத்தலாக இருக்கும், இங்கே சொல்கிறேன் பார்த்துங்க. டென்த்து சம்மங்க பார்த்துங்க, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துக்கிறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதுவும் ஃபைவ் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு நேர்த்தே சொல்லியிருப்பேன், மாலஸ் எக்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ்
எப்பொழுது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஜீரோ மற்றும் நெகட்டிவாக இருந்தால் இது, ஒருவேளை ஜீரோவுக்கு மேலே பாசிட்டிவாக இருந்தால் இது எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கிறது இது கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே என்ன இது ஃபஸ்ட்டு மாலஸ் எக்ஸ், இதில் அப்படியே இப்போ அப்ளை பண்ண போகிறேன், இந்த இதில் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் மாலஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்னது மைனஸ் எக்ஸ்னு எடுத்து, இங்கே பாருங்கள் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இந்த ப்ளஸ் எங்கே இருந்துச்சு கொஸ்டினில் இருக்கிற ப்ளஸ்ஸு, இந்த எக்ஸ் அப்படியே இருக்குது ஓகேவா. அடுத்து கிரேட்டர் தென் ஜீரோனா கிரேட்டர் தென் என்ன போட்டுக்கிறோம் ப்ளஸ் எக்ஸ், இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஓகேவா. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அதான் இங்கே இருக்குது பாருங்கள், இதை எடுத்து எழுதிட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஓகேங்களா. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆயிரும் செப்பரேட் பண்ணும்போது ஜீரோவும் இது என்ன ஆகும் டூ எக்ஸ்னு ஆயிரும், இது அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ மாலஸ் எக்ஸா அப்போ இங்கே என்ன பண்ணோம் மைனஸ்